கடலாமைகள் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பயன்படுத்தி அதோடைய சக்தியையும் நேரத்தையும் மிச்சமாக்குது. பொதுவாக கடலாமைகள் நூற்றுக்கணக்கான முட்டைகளை கடற்கரையில் இட்டு வச்சுட்டு போகும். அதுலேருந்து பொறிச்சு வரக்கூடிய குஞ்சுகள் பாதி தான் கடலை சேருது, இன்னும் பாதி வேட்டையாடி உயிரினங்களால் வேட்டையாடப்படுது. என்னதான் பாதி குஞ்சுகள் கடலை போய் சேர்ந்தாலும் உணவுக்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம். அந்த நேரத்துல கடல்ல இருக்கக்கூடிய வேட்டையாடி உயிரினங்கள் இன்னும் பாதி குஞ்சுகளை அழிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல ஆபத்துகளை கடந்து ஒரு சில குஞ்சுகள் மட்டும் உயிர் வாழும். இப்படி வாழக்கூடிய குஞ்சுகளும் 10 to 50 வருஷத்துல இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடும். இனப்பெருக்கத்துக்கு தயாரான பெண்ணாமைகள் 1000 மைல் தொலைவில் இருந்தாலும் அது பிறந்த அதே கடற்கரைக்கு முட்டையிடதுக்கு திரும்பவும் வரும். இந்த பெரிய பயணத்தை எளிமையாக்க இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த ஆமைகள் பயன்படுத்துது. அது வேற எதுவும் இல்ல, கடல்லேயே இயற்கையா இருக்கக்கூடிய நீரோட்டங்கள். அது ஆங்கிலத்துல ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்றாங்க. இந்த இயற்கையான நீரோட்டம் கடல்கள் முழுக்க இருக்கு. இந்த பெண்ணாமைகள் சரியான நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி அது சேர வேண்டிய கடற்கரைக்கு போய் சேருது.